நடிகை அதிதிராவ் அவர்கள் தான் பாத்ரூமில் கதறி அழுததாக சமீபத்திய பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை அதிதிராவ் கடைசியாக தமிழில் ஆய் சினாமிகா திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த வெற்றி படத்தைத் தொடர்ந்து இவர் அடுத்ததாக காந்தி டாக்கீஸ் எனும் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இதற்கிடையில் நேற்று முன்தினம் இவர் தனது 36வது பிறந்த நாளை கொண்டாடினார். இதற்கிடையில் அதிதிராவ் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தான் பாத்ரூமில் கதறி அழுததாக பேசியுள்ளார். நடிகை அதிதிராவ் நடிக்க வருவதற்கு முன் பல அவமானங்களை சந்தித்துள்ளதாக சமீபத்திய பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார். பரதநாட்டியம் கற்றுக்கொண்டு நாடு முழுவதும் அரங்கேற்றம் நடத்தியதாகவும், அப்போதுதான் சாரதா என்ற தமிழ் இயக்குனர் தனக்கு சிருங்காரம் என்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்ததாகவும், அந்த படம் வெளியாக தாமதமானதால் அப்போது பாத்ரூமில் போய் கதறி அழுததாகவும் நடிகை அதிதிராவ் அவர்கள் பேசியுள்ளார்.